கவனத்திற்கு. உங்கள் நலனே எங்கள் அர்ப்பணிப்பு என்ற அடிப்படையில் நிறுவனர் மற்றும் தலைவர் வர்ம ஆசான் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஹெர்போ கேர் வர்மம் மற்றும் இயற்கை மருத்துவமனை. வர்ம ஆசான் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் தலைமையில் தமிழகம் முழுவதும் 35 மேற்பட்ட ஹெர்போ கேர் மருத்துவமனைகள் 135 மேற்பட்ட மருத்துவர்களை கொண்டு ISO தரச்சான்றிதழுடன் செயல்பட்டு வருகிறது. ஹெர்போ கேர் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் அனைவரும் மத்திய மாநில அரசுகளால் பதிவு பெற்ற BSMS மற்றும் BAMS சான்றிதழ் பெற்றவர்கள் ஆவார்கள். இங்கு வழங்கப்படும் மருந்துகள் அனைத்தும் நேர்த்தியாகவும் எவ்வித ரசாயனமும் சேர்க்காமல் அனைவரும் ஆரோக்கியமான நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எவ்வித சமரசமும் இல்லாமல் அரசு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அரசு அனுமதியுடன் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சித்தரிக்கப்பட்டவை அல்ல, அனைத்தும் 100% உண்மையே. சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. என் பேர் ஹேமலதா. 70 kgs இருந்தனால 84 kg போயிட்டேன். ஒரே மந்த்தில் உடக்குவாதம் வந்து டேரோட தூக்கிட்டு வந்து அவங்க பார்த்தாங்க. அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் எல்லாமே நான் இருப்பேனா அப்படிங்கிற அளவுக்கு பயந்து போயிட்டாங்க. 6 சிகிச்சைக்கு பின் இப்போ வந்து நான் நல்லா செழுமையாக இருக்கேன். முகத்தை பார்த்தாலே அந்த வித்தியாசம் தெரியுது. சார் தான் இந்த அளவுக்கு நிற்க வச்சுருக்காங்க. பேர் சத்யா. என் பெரிய பையன், அவங்க 7 ஆகுது. பிறந்ததுலேயே ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்கான். ஸ்கின் ப்ராப்ளம் போகவே இல்லை, போனால் சரியாகும் சொன்னாங்க. அதை நம்பி வந்தோம். 2 சிகிச்சைக்கு பின் கடவுளே நீங்க தான் என் குழந்தை குணமாக. ஃபர்ஸ்ட் கடவுள் நீங்க தான் எங்க சார். என் பேர் சையத் மைதீன். எனக்கு ஒரு 14 L4-L5 டிஸ்கில் வந்து ஜவ்வு வந்து நரம்பில் அழுத்திட்டு இருக்குது. இது வந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ண அப்படின்னாங்க. 21 சிகிச்சைக்கு பின் 21 நாள் பக்காவாக க்யூர். இன்னைக்கு நானே நடக்கிறேன், நானே எங்கிறேன். 18 ஸ்மோக் பண்ணுறேன். இப்போ இந்த 1 ஸ்மோக் பண்ணுறதில்ல. பேர் ராஜேந்திரன். ஒரு கை ஒரு காலு சரியாக வரல, ஸ்ட்ரோக் மாதிரி இருந்துச்சு. பேச வரல அவங்களால. டாக்டர் ஒன்றும் பயப்படாதீங்க, நல்லாயிடும்னு சொல்லியிருக்காங்க. 2 சிகிச்சைக்கு பின் என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் இதை நான் மறக்கவே மாட்டேன். நம்ம டாக்டர் வந்து கடவுளுக்கு நிகரானவர், அவர் மேலே நம்பிக்கை வைங்க. எல்லாரும் குணமாயிருவீங்க. கண்ணில் கேன்சர்ன்றதுனால 3 ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம். நான் உங்களுக்கு ஃப்ரீயாக பார்க்க சொல்கிறேன், பயப்படக்கூடாது. ஒன்றுமே இல்லை. ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், ஆப்ரேஷன் கிடையாது, முறையாக குணப்படுத்துறோன்ட்டாங்க. இது வந்து கடவுள் தான் சொல்ல முடியும். 2 சிகிச்சைக்கு பின் கண்ணு நல்லா தெரியுது. காசு கீழே கிடந்தாலும் தேடி கண்டுபிடிக்கிறோம். டாக்டருக்கு ரொம்ப நன்றி. 3 சிகிச்சைக்கு பின் முன்னையோட இப்போ நல்லா இருக்கும். சார் வந்து பார்த்ததுக்கப்புறம் தானாகவே நடப்பான், தானாக எல்லா பொருளை போய் எடுத்துகிட்டு வருவோம். பிரச்சனைக்கு சரி பண்ணிருக்கிறோம். 5 வாங்கலாம். என்ன காரணம்னா, என்னுடைய பொறுத்த வரைக்கும் குழந்தைங்கிறது தெய்வத்துக்கு சமமா நான் பாக்குறேன். என் பேரு டாக்டர் ரமேஷ். சப்போர்ட் இல்லாத நடக்க முடியாது. மராஸ்மஸ் உண்டு, ரெக்டினோபதி உண்டு, சிவியர் டயபெட்டிக். நடந்து வரும்போது ஒரு ஸ்டெப் தட்டி விழுந்துதான் வந்தேன். நான் எந்திரிச்சு நடக்க முடியாது. 3 சிகிச்சைக்கு பின் மாற்றம் என்னன்னா, சாரை வந்து போகர் போல அகஸ்தியரை போல ஒரு மாடர்ன் உடை அணிந்த சித்தராகவே பார்க்கிறேன். என் பேர் ஜான்சன். கழுத்து வந்து நேரா நிக்காது, இந்த தலை சாஞ்சிதான் காரணம். ரெண்டு கையில் வச்சுதான் நடக்க முடியும். இங்கேயுமே வந்து இதுக்கு ஒரு தீர்வு இல்லாம நிக்குது. பத்து சிகிச்சைக்கு பின் என்னோட கஷ்டம் தான் முடிஞ்சிச்சு. அவர் ஒரே தொட்டேன். அக்யூப்ரெஷரா அக்யூபஞ்சரா வருமானம் தெரியல. பேர் தீபா. எங்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை, குழந்தை இல்லை. எங்களுக்கு 8 குழந்தை இல்லை. 1 முன்னாடி இங்கே ட்ரீட்மெண்ட்க்கு வந்தோம். 6 கழிச்சு கன்சீவ் ஆயிருக்கேன். எங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தது சாரோட புண்ணியத்தினால.
வந்து மீதி இடத்துல வளர லேப்ரோஸ்கோபிக் பண்ண முடியும். இப்போ அடுத்து ஐவிஎஃப் தான் சொல்லிட்டாங்க, சரி அதை பண்ணக்கூடாதுன்னு தான். உங்க ரத்தம் உங்க குழந்தை, முடிவு பண்ணிக்கோங்க, நார்மலாகும், பொறுமையா இருக்கணும். 15 நாள் சிகிச்சைக்கு பின் நான் அந்த 15 டேஸ் தான் மெடிசன் எடுத்தேன். டாக்டர் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 2 இயர்ஸ் ட்ரீட்மெண்ட்ல இருந்தேன். இன்சுலின் போட்டாதான் உங்களுக்கு நிற்கும், கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, 2 வருஷத்துலேயே சொல்லிட்டாங்க. இந்த 15 டேஸா நான் பிபிக்கு மாத்திரை எடுக்கல, சுகருக்கு மாத்திரை எடுக்கல, இன்சுலின் போடல. நிஜமாலுமே கடவுள் இருக்காருன்னா அதை நிச்சயம் இங்க வந்து நான் அதை நல்லாவே ஃபீல் பண்ணேன். ஐ ரியலி தேங்க்யூ சார். எனக்கு வந்து 10 வருஷமா டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம், கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும். நான் நிறைய இடத்துல ட்ரீட்மென்ட் பாத்துருக்கேன், கால் ஃபுல்லா மறுத்து போயிடும், ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லா இருக்கும், ஒரு மாதிரி வீக்கமா இருக்கும். இந்த டேப்லெட் சாப்பிட சாப்பிட என்னோட ஆல் வெயிட் இப்படி இருப்பேன், ஒரு சுறுசுறுப்பு இருக்காது. சார பார்த்தேன், ஒரே ஒரு கை தான் பிடிச்சாரு, ஒண்ணுமே செய்யல, உடம்பு அப்படியே ஃப்ரீயான மாதிரி இருந்துச்சு. நான் 3 மாசம் தான் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க எடுக்க எனக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சது. என் வெயிட் கம்மியான, என் வலி சுத்தமாக இல்லை. கல்லாக இருக்கிற கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணது, உயிராக இருக்கிற கடவுள் எனக்கு செஞ்சு கொடுத்தார். சாரை பார்த்துட்டா போதும் நீங்கள், அவரால் முடியாது எதுவுமே இல்லை. என்னால உட்கார முடியாது, உடம்பெல்லாம் வலி இருக்கும், மசில்ஸ்லேருந்து கை வரல்லேருந்து கால் வரல் வரலும் இப்படி வலிக்கும். நானே என் கையை தொட்டுக்க முடியாது, ரொம்ப வேதனையாக இருக்கும், தூங்கவும் முடியாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். ஒரு மாத சிகிச்சைக்கு பின் மருந்து சாப்பிட ஆரம்பிச்ச 1 மாசத்துலயே நல்லா ஆயிடுச்சு, இப்போ வந்து ஃபுல்லாவே ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் நான் உட்காரவே முடியாது, அப்படி இருக்கும், பக்கத்துல யாருமே தொடக்கூடாது, அப்படி இருக்கும், எப்பவுமே கோல்டு இருக்கும், அதெல்லாம் சுத்தமாய் போயிடுச்சு. அடிக்கடி ஜுரம்லாம் வந்துடும், 1 தடவை கூட ஜுரம் வரல, லோ மாத்திரை சாப்பிடும், கோல்டு பிடிக்கும், ஜுரம் வந்துடும், கோல்டுக்கு சாப்பிடாட்டி ஜுரம் வந்துடும். இப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நிம்மதியா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு உடம்பு. என் பேர் சித்திக் பாச்சா. ஒரு பக்கமாக திரும்ப முடியாது, வரும்போது கழுத்தை தாங்கிக்கிட்டு தான் வருவேன், கையை வச்சுக்கிட்டு தான் வெளியில் இருக்கிற இடத்துக்கு போவேன். நானும் எவ்வளோ டாக்டர்கிட்ட காட்டிட்டேன், ஒன்றும் சரியாக இல்லை. சூச்சர்லாம் வந்து இந்த பக்கம் இருக்குது, பிபி சுகர் இருக்குது, அதுக்கு மாத்திரை எடுத்துக்கோங்க. ஐந்து மாத சிகிச்சைக்கு பின் இங்கே வந்து 5 மாசமாக காட்டிக்கிட்டு இருக்கேன், இப்போது கையை ஃப்ரீயாக இருக்கிறது, வலி குறைஞ்சிருக்கு. நவீன் பால சாருக்கு ரொம்ப நன்றிங்க. பேர் சாதிக் பாஷா. எனக்கு சுகர் 5 வருஷமாக சுகர் இருந்தது, இப்போ ஒரு 3 மாசமாக எனக்கு கால் வந்து நல்லா வெயிலில் வந்து செருப்பு இல்லாமல் நடந்து போனால் கொதிக்கும் தெரியுங்களா, அந்தமாதிரி பாதெல்லாம் அவ்வளோ கொதி கொதிக்கும் எனக்கு. நைட்டில் ஆனால் ட்ரம்மில் ஐஸ் கியூப்பை போட்டுட்டு தான் உட்காந்தாதான் எனக்கு தூக்கமே வரும். எல்லாம் உடம்புல இருக்கிற அத்தனை ஜாயிண்ட்டு அப்படி ஒரு வலி இருந்தது எனக்கு. செஞ்சு எனக்கு பெயின் வந்து தப்பா காட்டிவிடுங்க சார், வலி சார். நைட்டில் ஆனால் காலை வெட்டி இல்லாமல் போல இருந்தது. வரும்போது என் மனைவியுடைய சப்போர்ட்டில் தான் வந்தேன், இப்போ நான் தனியாக தான் நடந்து வந்தேன். ஒரே நாளில் இப்படி 4.5 கிலோ குறைய நான் நினச்சி கூட பார்க்கல. 2 மாத சிகிச்சைக்கு பின் கால் வந்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப் நிறைய ஐஸ் கியூப்பை போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்தாதான் எனக்கு தூக்கமே வரும், அந்தமாரி ஒரு எரிச்சல். அவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு கியூராக இருக்கிறேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை எனக்கு. நான் இங்கே வரும்போது 77 கிலோங்க, இன்னைக்கு 53 கிலோ. என் பேர் ஞானஹெர்வின். எனக்கு ஜாயிண்ட்டு ஜாயிண்டாக எல்லா இடமும் பெயின், என்னால் எழும்பி நடக்கவே முடியாது. 60 நாளாக நான் படுக்கையில் இருக்கேன், 5 வருஷமாக எனக்கு ஆனால் அந்த வியாதி இருக்கு. அவ்வளோ ஜாயிண்ட்லேயும் நடக்க முடியுமா? ஒரு மாத சிகிச்சைக்கு பின் ட்ரீட்மென்ட் நான் 30 நாள் எடுத்திருக்கேன், இப்ப நான் நல்லா நடக்கிறேன், என்னால் நல்லா நடக்க முடியுது.
பக்கத்துல இருந்தவங்க கிட்ட சொன்னேன், நான் இது 4 வருஷம் கழிச்சு இப்பதான் நான் தரையில உட்கார்ந்து இருக்கேன், அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்னால நல்லா நடக்க முடியுது சார். கடவுள் நடிச்சலங்க. என் பேர் லீனா மேரி. 4 வருஷமாக நடக்க முடியாமல் உட்கார முடியாது, ஊட்டி போட முடியாது, நின்றுனே தான் பாத்ரூம் போவேன். நான் பாலாசாரனை போய் குணப்படுத்தின்னு தான் நான் வருவேன். எவ்வளோ காலம் மடக்க முடியுது? எழுந்திருப்பீங்களா? ஒரு நாள் சிகிச்சைக்கு பின் கால் ரொம்ப நடக்க முடியாமல் உட்கார கூட முடியாமல் கஷ்டப்பட்டேன். நேற்று நடக்க முடியாமல் காரில் தான் கூட்டிக்கின்னு வந்தாங்க. இங்கே நீட்டி தான் உட்காந்துருந்தேன், மடக்க முடியல. சார் வந்து நாடி பிடிச்சி பார்த்தாரு. பார்த்து அடுத்த நிமிஷமே என்னை நடக்க வச்சாங்க. நல்லா நடந்தேன். சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் பேர் பாலசுப்ரமணியன். 2 வருஷமாக எனக்கு ஆள் மடக்க முடியாது, சாப்பிடவும் முடியல, உட்காந்து 2 வருஷமாக ஆகுது என் முட்டி மடக்கி. சரி உட்காந்து போய் மடக்கி விடுறோம். 1 நிமிடம் சிகிச்சைக்கு பின் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. 1 நிமிஷம் கால் கையெல்லாம் நல்லா மடக்கிறேன், நீட்டுறேன். சாருக்கு ரொம்ப நன்றி. நான் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கிறேன். எனக்கு ரியூமடிக் ஆர்த்ரைட்டிஸ் இருந்தது, ஃபுல் பாடி எல்லாமே வீக்கம், குத்துவாலி. ஸ்ரீலங்காவில் மிச்சம் 8 இயர்ஸாக மெடிசின் பார்த்தேன், நான் எதுவும் கியூர் ஆகல. நிறைய சர்ஜரிஸும் செஞ்சிருக்கேன், நான் எந்த பலனும் இல்லை. 6 மாத சிகிச்சைக்கு பின் டாக்டர்கிட்ட உதவியை கொண்டு அல்லாட கிருப்பையை கொண்டு இன்னைக்கு 100க்கு 100 நல்லவா இருக்கா. இப்போத்துக்கு 17 கிலோ குறைஞ்சிருக்கு. இந்தியாவுக்கு 23 தான் வந்ததே பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான். இப்போ 100க்கு 100 நல்லம். இந்தியாவில் எவ்வளோ சுற்றினா நாங்கள் ஸ்ரீலங்காவில் எவ்வளோ சுற்றிருப்போம்? 40 லட்சம் செலவழிச்சிருக்கோம். மனைவியை ஏர்போர்ட்டில் வந்து உங்களோட இந்தியா ஏர்போர்ட் கேட்குறாங்க, இமிகிரேஷனில் இது பாஸ்போர்ட்டில் இருக்கிற வேற ஃபேஸ், இப்போ இருக்கிற வேற ஃபேஸ். அப்போ மாற்றத்தை பார்த்துக்கோங்க, எப்படியா கொண்ட மாற்றம்னு சொல்லி. தேங்க்ஸ் டாக்டர். ஹாஸ்பிட்டல்ஸுக்குமே போயிட்டேன், ஆனால் க்யூர் ஆகலை. போன உடனே எனக்கு மூக்கில் டியூப் எல்லாம் போட்டுருவாங்க, வாய் வழியாக எடுப்பாங்க, 7 நாள் கழிச்சு வாங்க, 7 நாள் கழிச்சு வாங்கன்னு சொன்னாங்க. 10 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், ஒன்றுமே க்யூர் ஆகலை. சார்கிட்ட வந்து சார் கை பிடிச்ச உடனே எனக்கு எல்லாமே எல்லா நோயுமே பறந்துச்சு. என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா, த்ரோட் இன்ஃபெக்ஷன், ஸ்கின் டிசீஸ் இருந்துச்சு, ஹேர் ஃபால், முடியே இருக்காது இந்த சைடு. 20 டேஸில் வந்து மெடிசன் எடுத்து நம்ம சொன்ன டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணி ஹேர் க்ரோத் ஆயிருக்கு சார் இந்த இடத்துல. இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளமும் இருந்துச்சு, அதுவும் 10 இயர்ஸ் அந்த பிரச்சனைகளால் கஷ்டப்பட்டாங்க. இப்போ 20 டேஸில் எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் பேர் விஜிக்கலாம். ஒரு நாள் திடீர்னு அவ்வளவு முடியும் மண்டையிலேருந்து உதிர்ந்து போயிட்டு, 1/2 இன்ச் கூட வளராது. நாள் சிகிச்சைக்கு பின்
என் பேர் சரிதா. ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, 7 வருஷமா இருக்கு. மூன்று மாத சிகிச்சைக்கு பின் வார்த்தையே வரல சொல்றது நம்பருக்குள் கடவுள். பயம்பே நிதி 1 வருஷமா ரொம்ப பிக்ஸ் மாதிரி சொன்னாங்க. 1 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன். உள்ளிட்டு வந்ததுலேருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. இந்த தெய்வமெல்லாம் அந்த அவர் மூலியமா நமக்கு நல்லா செஞ்சிருச்சு. பொண்ணு மித்ராவுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் கிட்னி தொந்தரவுன்னு ஒன்றுக்கு வராது, ஆகிடுது, மூச்சு வாங்கும், ஏந்திரிக்க முடியாது, உக்காந்தா ஒன்றுக்குந்துற இடம்லாம் ரொம்ப வீங்கிடும் சார். படாத வேதனை பட்டுட்டேன் நான், 6-7 வருஷமாக வச்சுக்கணும் என் பொண்ணை. ரொம்ப மனவாசப்பட்டு இருக்கிறோம் சார் இதை வச்சுக்கணும். நாங்கள் வயிறு வலிக்கும், நைட்டில் தூக்கம் வராது, அவ்வளோ கஷ்டப்படுவேன், நெஞ்சு நோவுது, பாத்ரூம் போனால் கஷ்டமாக இருக்கு, ஏந்திரிக்க முடியாது, வீந்துருவேன், மூச்சு வாங்க படி ஜாஸ்தியர்னா. இப்போ நான் நம்பிக்கையோடு வந்து பாலாஜி சாரை பார்க்கணும். இவ்வளவு பிரச்சனையிலேருந்து அந்த நம்பிக்கையோட நான் வந்திருக்கிறேன் சார். இங்கே ஆறு மாத சிகிச்சைக்கு பின் கிட்னி ப்ராப்ளம், ஆஸ்மா, தைராய்டு, சுகரு, மஞ்சக்காமலை, இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டதுக்கு நவீன் பல்லை சார் வந்து ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்து சாகுற வரைக்கும் அந்த கடவுளை நானும் மறக்கப்பட்டேன், குடும்பமும் மறக்காது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் 6 வருஷமா. இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்படனோ அவ்வளோ சந்தோஷமாக கோடியான கொடி நன்றி. கவனத்திற்கு, உங்கள் நலனே எங்கள் அர்ப்பணிப்பு என்ற அடிப்படையில் நிறுவனர் மற்றும் தலைவர் வர்ம ஆசான் SR நவீன் பாலாஜி அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஹெர்போ கேர் வர்மம் மற்றும் இயற்கை மருத்துவமனை. வர்ம ஆசான் SR நவீன் பாலாஜி அவர்களின் தலைமையில் தமிழகம் முழுவதும் 35க்கும் மேற்பட்ட ஹெர்போ கேர் மருத்துவமனைகள், 135க்கும் மேற்பட்ட மருத்துவர்களை கொண்டு ISO தர சான்றிதழுடன் செயல்பட்டு வருகிறது. ஹெர்போ கேர் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் அனைவரும் மத்திய மாநில அரசுகளால் பதிவு பெற்ற BSMS மற்றும் BAMS சான்றிதழ் பெற்றவர்கள் ஆவார்கள். இங்கு வழங்கப்படும் மருந்துகள் அனைத்தும் நேர்த்தியாகவும் எவ்வித ரசாயனமும் சேர்க்காமல் அனைவரும் ஆரோக்கியமான நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எவ்வித சமரசமும் இல்லாமல் அரசு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அரசு அனுமதியுடன் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சித்தரிக்கப்பட்டவை அல்ல, அனைத்தும் 100% உண்மையே. சத்தியத்தின் பாதையில் டாக்டர் SR நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. இந்த பாத் ஆஃப் ட்ரூத். எனக்கு என்ன வைத்தியர் மாதிரி தெரியல. அவரு சித்தர் மகா போதிதர் மாடர்ன் ஏஜ் ஸ்பிரிச்சுவல் குரு. பீப்புள்ஸ் டாக்டர் இஸ் த மேக்னட் ஆஃப் யூனிவர்சல் எனர்ஜி. ஒரே சிகிச்சை ஒட்டுமொத்த தீர்வு.
His divine aura helped millions to overcome karma. நான் குழந்தைங்களுக்கு பைசா வாங்குறது இல்ல. குழந்தைங்கிறது தெய்வத்துக்கு சமம் நான் பார்க்கறேன். கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவையை நான் பண்ணிட்டு இருக்கேன். Spreading the heritage of Tamil medicine across the globe. Every day, thousands of patients await his sacred touch. Guiding light for inner peace and self awakening. உங்களது எண்ணங்களை வலிமையாக்குங்கள், நீங்கள் வலிமையாகுங்கள். இதுதான் நிஜம். For life transforming divine experience. நமது தமிழை புரிந்து கொள்ளுங்கள், தமிழ் மருத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள், பாரம்பரியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், நமது வாழ்க்கையை மேம்படும். இந்த பாசிட்டிவ் அட்டிட்யூட் இதுதான் நம்மளை நினைவுபடுத்தும். ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் சார் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜிஸ் ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் லிமிடெட். மனித நேயத்தின் சாட்சியை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு கர்ணனின் கொடை காட்சியை பார்த்தோம், இன்று மனித நேயத்தின் சாட்சியை பார்க்கிறோம். சித்தர்கள் சொன்ன சூத்திரத்தை, புத்தர் சொன்ன சூத்திரத்தை அறிந்து அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பவர் தான் ஐயா நவீன் பாலாஜி அவர்கள். பிணி நீக்கும் பணி செய்து கொண்டிருக்கின்ற டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் பல ஆண்டுகளாக மிக நல்ல சேவை மருத்துவத்துறையிலே செய்து கொண்டு வருகிறார்கள். சகோதரர் பாலாஜி அவர்களுக்கு இந்த அளவுக்கு உயர்வு வருகிறது என்றால், எத்தனையோ மருத்துவர்கள் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மருத்துவர் மக்களால் மதிக்கப்படக்கூடிய மாண்புமிக்க மருத்துவராக இருக்கிறாரே, இவருடைய புகழ் தொடர வேண்டும். மருத்துவத்திற்கு மதம் கிடையாது. டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்கள் அவருடைய மருத்துவ சேவையின் மூலமாக ஏராளமான பேர் குணமடைந்திருக்கிறார்கள். இந்த ஒற்றுமையை ஏற்படுத்துவது ஆன்மீகத்தால் மட்டுமல்ல மருத்துவத்தாலும் சாத்தியம் என்பதை நவீன் பாலாஜி அவர்கள் இங்கே நிரூபித்திருக்கிறார். டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் நம்முடைய மருத்துவ உலகிலே ஜாம்பவானாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமத்துவ நாயகன். அவருடைய சேவை தொடர வேண்டும். சர்வீஸ் டு ஹியூமனிட்டி இஸ் சர்வீஸ் டு காட். இந்த மாமனிதரை வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். From bottom of heart I bless congratulate our beloved great man Dr. நவீன் பாலாஜி. அவர் ஒரு மருத்துவராக மக்கள் மனங்களை புரிந்தவராக அவருடைய இந்த செயல்பாடுகள் போற்றுதலுக்குரியது. தமிழகத்திலே இருக்கிற இளைஞருடைய சிந்தனையை மடைமாற்றி ஒரு நல்ல திசையை நோக்கி நகர்த்துகின்ற டாக்டர் அவர்களை மனமார பாராட்டி வணக்க வாழ்த்து. நவீன் பாலாஜி அவர்கள் இன்றைக்கு அனைத்து தரப்பினராலும் பாராட்டப்படக்கூடியவராக போற்றப்படக்கூடியவராக மிளிர்ந்து வருகிறார். மகிழ்வித்து மகிழ் தன்னுடைய ஸ்லோகன், தன்னுடைய தொழிலுக்கான, தன்னுடைய வாழ்க்கைக்கான, தன்னுடைய மருத்துவ நடைமுறைக்கான, தன்னுடைய நிறுவனத்திற்கான ஒற்றை முழக்கம் நாம் அனைவரையும் மகிழ வைத்து அவர் மகிழ்கிறார். அதுதான் அவருக்கு மகிழ்ச்சி. ஒரே ஒற்றை சொல்லிலே ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு எந்த விதமான இடையூறுகள் இருந்தாலும் தடுத்து நிறுத்துகிற சக்தி ஐயாவுக்கு உண்டு. உங்களுக்காக துணை நிற்கிற, அதாவது ஐயாவுடைய சகோதரனாக இருக்கின்ற நவீன் பாலாஜி அவர்களுக்கு துணை நிற்கிற இன்றைக்கு மத்திய அமைச்சர் இந்த இடத்திலே வாக்கு தருகிறார்கள். எந்த நேரத்திலையும் பாராளுமன்றத்திலே உங்களுக்காக மருத்துவத்திற்காக மருத்துவத்துடைய வளர்ச்சிக்காக ஐயா பேசுவார்கள்.